கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டும் படிக்கிற பசங்களுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு லேப்டாப்லேருந்து அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு பஸ்ஸில் அலவன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வி அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க படிக்க வரணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி மாற்றுத்திறனாளிகள் படிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்கீம், எவ்வளோ கிடைக்கும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஏஐசிடிஇ அவங்க கொடுக்குற இந்த ஸ்காலர்ஷிப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஏஐசிடிஇ சக்ஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்பெஷலி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ படிக்கிற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுனால அவங்களோட கல்வி ரொம்ப ஈஸியாக நடக்கும். அவங்களோட ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரியான ஃபீஸஸ் எல்லாமே அவங்க இதில் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இதன் மூலமாக அவங்க பெற்றோர்களுக்கும் கல்விக்கு நிறைய செலவு பண்ணணுமே அப்படிங்கிற அந்த ஒரு சுமை குறையும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு வேறு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் தொகையை 50,000 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டிகிரி படிக்கிறவங்களாவோ இல்லை டிப்ளமோ படிக்கிறவங்களாவோ இருக்கணும். டிகிரியோ டிப்ளமோவோ நீங்கள் உங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிடணும். இல்லை நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில், அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு செகண்ட் இயர் நேராக வந்து காலேஜில் சேருவாங்கல்ல இன்ஜினியரிங் காலேஜில், அந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரியில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் செகண்ட் இயரில் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 50,000 வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களோட கோர்ஸ் முடிகிற வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த இப்போ 4 வருஷம் கோர்ஸ் அப்படின்னா 4 வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும். 2 வருஷம் கோர்ஸ்னால் 2 வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ஸ் டைம் 10 இயர் ஃபுல்லாக இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், வருஷத்துக்கு 50,000 ரூபாய். ஓகே, இப்போ இவ்வளோ ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணணும். டிகிரியோ டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. கவர்மெண்ட் வந்து அவங்க உடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை பொறுத்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது அந்த மாற்றுத்திறனாளிக்கான சதவீதம் 40% மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி அவங்க குடும்ப வருமானம் 8 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கவங்களால தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது அந்த முன்னாடி இருக்கிற கோர்ஸில் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ரினியூ பண்ணும்போது, அதாவது எல்லா வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்ல, ஸோ நீங்கள் தொடர்ந்து இதில் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு இயரில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. அதே மாதிரி அவங்க ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை காலேஜ்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா ஸ்காலர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கோர்ஸ் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு லேப்டாப் வாங்கணும், ஸ்டேஷனரி வாங்கணும், இந்த மாதிரியான நிறைய யூசேஜ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். nationalscholarship.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக ஃபஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலேஜ்லேருந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஏஐசிடிக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃப்ரெஷராக இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்த வருஷம்லாம் ரினியூவல் மட்டும்தான். அதுவும் நீங்கள் இதே வெப்சைட்டில் போயிட்டு ரொம்ப ஈஸியாக ரினியூவ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்க முடியும். இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப், அப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி ப்ரூஃப், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கார்டு கொடுப்பாங்கல்ல அந்த நேஷனல் ஐடி கார்டு, இந்த மாதிரியான உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு ஈஸியாக இதுக்கு அப்ளை பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலோ, அவங்க படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். வருஷத்துக்கு 50,000 அவங்களுக்கு கிடைக்கும்போது பெரிய அளவில் அவங்க கல்விக்கு அது உதவியாக இருக்கும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.